எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நெதர்லாந்துலாம் ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். ஜெர்மனிலேருந்து நெதர்லாந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஜெர்மனிலேருந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் தான் வந்து இந்த டிசைனர் அவுட்லெட். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு ஷாப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு பிராண்ட்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு தனித்தனியான ஷோரூம் இங்கே வச்சுருக்குறாங்க. வாங்க எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். நாம் ஜெர்மனிலேருந்து 30 மினிட்ஸ் காரில் ட்ராவல் பண்ணி இந்த ரோயர்மோண்ட் சிட்டிக்கு வந்திருக்கோம். இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பிரம்மாண்டமாக வந்து வச்சுருக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இது இந்த ஏரியா வந்து கரெக்டாக பார்டரில் இருக்கிறதுனால ஜெர்மனிலேருந்தும் சரி நெதர்லாந்துலேருந்தும் சரி நிறைய பேர் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. இந்த ஷாப்பிங் ஏரியாவோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. அதாவது ரெட் கார்பெட் போட்டு கெஸ்டஸ் எல்லாமே வரவேற்கிறாங்க. ரெட் கார்பெட் போட்டு இருக்கிற இந்த கெஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து எப்படி இருக்குன்றத உள்ளே போய் பார்த்துக்கலாம். என்னெல்லாம் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்கன்றத நாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குதோ மழை பெய்யுதோ உங்களுக்கு அம்பர்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீல் சேர் இருக்குது. அப்புறமா டேக்ஸ் ஃப்ரீ ஷாப்ஸ் நிறைய இருக்கிறதுனால டேக்ஸ் ரீஃபண்டு எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஃபாரின்லேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து இங்கே வரீங்க, விசிட்டர் விசாவில் வரீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக டேக்ஸ் ரீஃபண்ட் நமக்கு கிடைக்கும். ரெட் கார்பெட்டை வச்சு வர்ற கெஸ்டெல்லாம் இவங்க வரவேற்கிற ஐடியா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. நிறைய பேருக்கு ரெட் கார்பெட்டில் நடக்கணுன்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் இவங்க போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வாங்க என்ட்ரன்ஸில் உள்ளே போயிட்டு உள்ள ஷாப்பிங் எந்த மாதிரி இருக்குன்றதை பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் போர்டு போட்டு பிரம்மாண்டமாக எல்லோரையுமே வந்து வரவேற்கிறாங்க. இந்த ஷாப்பிங் ஏரியாவுக்கு எதுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கணும். பிராண்டட் ஷூஸ் இல்லாட்டி பிராண்டட் கிளாத்ஸு இல்லாட்டி பிராண்டட் ஜாக்கெட்ஸ் எது வாங்கினாலும் எல்லா ஷாப்ஸுமே இங்கே இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்ச விலையில் வந்து நீங்கள் இங்கே வாங்கலாம். மற்ற இடத்த விட இந்த இடத்துல வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெதர்லாந்தில் இருந்தீங்க இல்லை ஜெர்மனியில் இருந்தீங்க இல்லை இந்த ஏரியா சுற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏரியா சூப்பராகவே யூஸாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா பூமா ஷோரூம் இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜாக் அண்ட் ஜோன்ஸ் இருந்தது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேப் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அந்த மேப்பில் நீங்கள் எந்த ஷாப்புக்கு போகணும் அதுக்கு எந்த டைரெக்ஷனில் போகணும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே இருக்குது. இந்த மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஷாப்ஸ் இருக்குது, எங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, எங்கே டாய்லெட் இருக்குது எல்லாமே வந்து இவங்க க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நாம் இன்றைக்கி பர்டிகுலராக எந்த ஷாப்பிங்கும் போகலை. நாம் வந்து இந்த ஷாப்பிங் இதை எப்படி இருக்குன்றத பார்க்க தான் வந்திருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் காட்டுறதுக்காகவும் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிசைன் பண்ண ஒரு வண்டி இருந்தது. ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது. அது பக்கத்துலேயே இங்கே பார்த்திங்க அப்படின்னா டைகர் வந்து டைகர்ஸ் அதெல்லாம் வச்சு ஸோ ஒரு பயங்கரமாக ஒரு செட்டப்பை இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வாங்க இதுக்கப்புறம் ஷாப்பிங் ஏரியாக்குள்ளே போயிட்டு என்னென்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். மைக்கேல் கோர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு வாட்ச் இல்லாட்டி பேக் இந்த மாதிரியான ஒரு ஷாப்பு. அண்ணாத்தப்பா இல்லை ஐ திங்க் தர்பார்னு நினைக்கிறேன். அதில் ரஜினி வந்து மைக்கேல் கோர்ஸ் வாட்ச் தான் போட்டிருப்பார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்விஸ்ஸோட பிராண்ட் வந்து விக்ட்ரானிக்ஸ். இதில் வந்து ட்ராலிஸ் அதுக்கப்புறம் நைஃப் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு பிராண்டுன்றதுனால இங்கே வச்சுருக்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாசில். நார்மலாக வந்து ஃபாசில் நிறைய இதுக்கு ஃபேமஸு. நம்ம வந்து ஃபாசில் வாட்ச் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபாசில் வாட்ச் நீங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்ச வழியில் வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கெட்ஸ் ஏரியா, அதாவது சூப்பர் ட்ரை, ஜாக் வூல்ஸ்கின்னு இந்த மாதிரியான ஒரு ஷோரூம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சூப்பர் ட்ரை பார்த்திங்க அப்படின்னா வின்டர் டைமில், அதாவது வின்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ஜாக்கெட்ஸ் வாங்கணும்னா நீங்கள் வந்து சூப்பர் ட்ரை ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ஜாக் வூல்ஸ்கின் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஃபேஸ் ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் நார்த் ஃபேஸ் வந்து இங்கே க்ளோஸாக இருக்குது. நாங்கள் ஃபின்லாந்து போயிருந்தோம். ஃபின்லாந்து வீடியோவும் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபின்லாந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ட்ரையில் தான் வந்து ஜாக்கெட் வாங்கிட்டு போனோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்னோக்காக ஸ்பெஷலாக பண்ண ஜாக்கெட்டு, செம்மவே குளிர் தங்கிச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஜாக்கெட் ஷாப்பெல்லாம் தாண்டி வந்தால் காஃபி லவருக்காகவே ஸ்டார் பாக்ஸ் வந்து இங்கே ரெண்டு கடை வச்சுருக்காங்க. ஒன்று தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், இதுவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். ஸ்டார்பக்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இட்டாலியன், ஜெர்மன், டர்க்கி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. ஸோ வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு டயர்டாக இருந்தால் நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய பேரை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய ஒரு செட்டப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரோயர்மோண்ட் அவுட்லெட் அப்படின்னு போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்தது. நமக்கும் லைட்டாக பசிச்சதுனால நாமளும் லைட்டாக சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் ஏரியாவை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பிராண்டுக்குமே ஒரு ஒரு ஷாப் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா லிவிஸ் ஒன்று இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைக்குமே வந்து நைக்கோட அவுட்லெட்டுமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நைக் ஷூஸு இல்லை டிஷர்ட்ஸு போடுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஷோரூம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவை கடந்து வந்தால் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்க்கான நிறைய ஏரியாஸ் இங்கே இருக்குது. அதாவது டாமி ஹில் ஃபிகர், பாஸு, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷாப்பு வந்து குச்சி, ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ஷாப்புன்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு பேக்கே கிட்டத்தட்ட 75,000-1,00,000 ரூபாய் அந்த அளவுக்கு வந்து காஸ்ட்லி. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெலிஃபோன் செட்டப் வச்சுருக்காங்க, டெலிஃபோன் பூத் செட்டப்பு, பார்க்கவே ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது. அதாவது நம்ம படத்துலலாம் செட்டப்பில் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஒரு செட்டப் இது இருக்குது, பார்க்க செம க்யூட்டாக இருக்குது. இதுலேருந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாம் ஆல்மோஸ்ட் ஷாப்பிங் ஏரியாவோட எண்டுக்கும் வந்துட்டோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஷாப்பிங் ஏரியாவில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நைக் ஷோரூம் இருக்குது. நைக்கோட அவுட்லெட்டில் நைக்கோட ஷூஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் சீப்பாக போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஷாப்பிங், அதாவது ஷாப்பிங் ஷாப்ஸை தவிர அந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து க்யூட்டாக இருக்குது. ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்களோ இல்லையோ ஒரு டைமாக வந்து விசிட் பண்ணுறதுக்கு உண்டான செம செட்டப்பாக இவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 2 யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம பே பண்ணிட்டு நம்ம மறுபடியும் கார் எடுத்துகிட்டு நாம் இப்போது ஜெர்மனிக்கு கிளம்ப போகிறோம்.